வெல்கம் டு தமிழ் சினிபோட். ராஷ்மிகா மந்தனா விஜய் தேவரகொண்டாவுக்கு எங்கேஜ்மெண்ட் நடக்க போகிறதா பரபரப்பு தகவல் வெளியாகிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கீதா கோவிந்தம் திரைப்படத்தின் மூலம் ஃபேமஸ் ஆனாங்க. பேரிந்திய ஆக்டராக அந்த படத்தின் மூலம் வளம் வந்துட்டுருக்கார். ரெண்டு பேருமே கடந்த சில வருடங்களாக காதலிச்சுட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகிச்சு. இப்படிப்பட்ட சமயத்தில் வருகின்ற பிப்ரவரி மாதம் இரு வீட்டார் சம்மதத்தின்படி நிச்சயதார்த்தம் நடக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த வருடம் இறுதியிலே இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஆனால் இவங்க ரெண்டு பேர் தரப்பிலிருந்தும் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டனர். என்டிஆர் அவர்களுடைய தேவாரா திரைப்படத்துடைய மிரட்டலான டீசராக படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் மிரட்டல சிவா இயக்கத்தில் என்டிஆர் ஹீரோவாக நடிக்கிறாங்க. அனிருத் இசையமைப்பில் உருவாகிற இந்த படத்துடைய டீசராக படக்குழு வெளியிட்டிருக்காங்க. டீசர் பயங்கர மாசா ரத்தம் தெறிக்க தெறிக்க காட்சிகள் வைத்து பயங்கரமான விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. டீசர் பார்க்கும்போதே வேற லெவலில் இருக்குது. இதே போல் படம் இருந்தால் கண்டிப்பாக பேனிந்திய லெவலில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஆர்ஆர்ஆர் வெற்றிக்கு பிறகு பேனிந்திய ஸ்டாராக என்டிஆர் உருமாறி இருக்கார். கி கயல் ஆனந்தி அவர்களுடைய மங்கை திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வீடியோவை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த வருடம் தொடக்கத்தில் இந்த திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நிகண்டன் அவர்களுடைய லவ்வர் திரைப்படம் வருகின்ற பிப்ரவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துடைய 2வது சிங்கிள் நாளைக்கு வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. நடிகர் விஷ்ணு விசால் அடுத்தபடியாக கோகுல் இயக்கத்தில் விஷ்ணு விசாலுடைய தயாரிப்பு நிறுவனம் தயாரிப்பில் ஒரு படம் பண்ண போகிறதா இன்றைக்கி படக்குழு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. நம்ம ஜியான் விக்ரம் அவர்களுடைய தங்கலாம் திரைப்படம் ஜனவரி 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சமயத்தில் பா ரஞ்சித் அவர்கள் தயாரிப்பில் உருவாகிற ப்ளூ ஸ்டார் திரைப்படம் வெளியாக போகுது. இதனால தங்கலாம் திரைப்படத்துடைய ரிலீஸ் டேட்டா படக்குழு தள்ளி வச்சிருக்காங்க. படத்துடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கிறதுனால படக்குழு இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டா இந்த வருடம் சம்மருக்கு தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ ஜனவரி 25ஆம் தேதி பா ரஞ்சித் தயாரிப்பில் உருவாகிற ப்ளூ ஸ்டார் திரைப்படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு லியோ படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் காஷ்மீர் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கிற வகையில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதாவது காஷ்மீரில் லியோ படத்துடைய ஷூட்டிங் நடந்துச்சு, அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அரசாங்கம் மற்றும் ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு சில அதிகாரியை மென்ஷன் பண்ணி லியோ படக்குழு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. மேலும் எங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட்டும் வந்து காஷ்மீரில் வந்து எடுக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும், அதனால் காஷ்மீர் எங்களுடைய ஃபேவரட் ஒரு ஏரியாவாக மாறிடுச்சு, எங்களுக்கு நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லியோ 2 ஏற்கனவே வரப்போகிறதா சொல்கிறாங்க. அப்படி லியோ 2 வந்தால் காஷ்மீரில் தான் படக்குழு ஷூட்டிங் எடுப்பாங்க. ஏற்கனவே லியோ 2 வரும்னு லோகேஷ் சொல்லியிருக்கா. தற்போது தயாரிப்பு நிறுவனமும் காஷ்மீரில் இதுக்கப்புறம் நாங்கள் ஷூட்டிங் நடத்துகிற ஐடியாவில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால லியோ 2 கூடிய விரைவாக தொடங்க நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நடிகர் ரஜினிகாந்த் தற்போது அவருடைய வேட்டையின் திரைப்படத்துடைய ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். இந்த படம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகிற அவருடைய 171வது திரைப்படத்தில் நடிக்க போகிறார். இந்த படம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடிக்க போகிறதாகவும், இந்த படத்தை லலித் அவர்கள் தயாரிக்க போகிறதா அதிகாரப்பூர்வ தகவலே வெளியாயிருக்கு. மாரி செல்வராஜ் அவர்களுடைய மாமன்னன் திரைப்படத்தை பார்த்ததுக்கு பிறகு அவரை மீட் பண்ணி வாழ்த்து சொன்ன ரஜினி அவருக்கு ஒரு ஒன்லைன் இருந்தால் சொல்லும்படி கேட்டாராம். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் ரஜினிக்கு ஒரு ஒன்லைன் சொன்னதாகவும், அந்த கதை நல்லா இருக்குது கண்டிப்பாக கதையை நல்லா இருந்தால் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ரஜினி கேட்டுக்கிட்டாராம். ஸோ தற்போது மாரி செல்வராஜ் கதையை ரஜினிக்கிட்ட சொல்லி ஓகே வாங்கியிருக்கிறதாகவும், இதனால இந்த படத்தை உடனே பண்ணலாம்னு ரஜினி சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாகி, இதனால் ரஜினியுடைய 172வது திரைப்படத்தை மாரி செல்வராஜ் வந்து இயக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியிருக்கு. இந்த வீடியோ குறித்து உங்கள் கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். திருப்பி திருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.